உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவினால் அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகள் உறுதியான பதில் நடவடிக்கை எடுக்கும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் எல்லையில் ரஷ்யா படைகளை குவித்து வருவது போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவும் என்பதால் அங்குள்ள அமெரிக்க படைகளையும் தூதரக ஊழியர்களையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகிறது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது உக்ரைன் எல்லையில் ரஷ்யாவின் ராணுவ குவிப்பு பற்றி பேசப்பட்டதாகவும் உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவினால் அமெரிக்கா மற்றும் நேட்டோ அமைப்பில் உள்ள கூட்டணி நாடுகள் கடும் நடவடிக்கை எடுக்கும் என அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனில் உள்ள அமெரிக்க மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் போலந்து உதவி வருகிறது. உக்ரைன் எல்லை வழியாக போலந்து வரும் அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருவதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடமும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது உக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காண தூதரக முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள இருவரும் ஒப்புக்கொண்டனர்.